கோவையில் நடைபெற்ற செட்டிநாடு திருவிழாவில் முன்னோர்கள் பயன்படுத்திய பாரம்பரிய பழங்கால பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். கோவை விழாவின் ஒரு பகுதியாக கொடிஷியா வளாகத்தில் செட்டிநாடு திருவிழா நடைபெற்றது. இதனை செட்டிநாடு குழும தலைவர் முத்தையா துவக்கி வைத்தார். செட்டிநாடு பகுதியைச் சேர்ந்த பல பொருட்கள் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்தது. மேலும் செட்டிநாடு நகர கோயில்கள் கடைவீதி பொருட்கள் சுவர்களில் ஸ்டென்சில் ஆர்ட், செட்டிநாடு உணவு வகைகள், சிறுவயதில் விளையாடி மறந்து போன பாரம்பரிய விளையாட்டுகள், முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் உள்ளிட்டவை என 100க்கும் மேற்பட்ட அரங்குகளில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மேலும் இதனை மக்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் மனதிற்கு பிடித்ததை வாங்கி கொண்டு செல்லவும் உணவு வகைகளை சமைத்து கற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர்.